வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நேற்ற மாதிரி இன்றைக்கும் சூப்பரான ஒரு கதை தான் பார்ப்போம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கான தலைப்பு என்னென்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதை ஒரு கதை மூலம் பார்க்கலாம் வாங்க ஒருத்தன் அவனோட வயசான அப்பாவை திண்ணையில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஒரு பாத்திரத்தை கையில் கொடுத்து டெய்லியும் இதில் சாப்பாடு போட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் மனைவி கிட்ட சொல்கிறான் இப்படியே பல நாளாக நடந்துகிட்ருக்கு திடீர்னு ஒரு நாள் சோறு போட போகும்போது அந்த வயசானவர்கிட்ட பாத்திரம் இல்லை அதை பார்த்த அவ அவ கணவர்கிட்ட போய் சொல்கிறான் அவ சொன்னதும் பாத்திரத்தை எங்கன்னு கேட்டு அவரை திட்டி அடிக்க கையை ஓங்குறான் அப்போ அவனோட பையன் ஓடி வந்து அப்பா நான் தான் அந்த பாத்திரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்பா அதை எடுத்து வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் இந்த மாதிரி உங்களையும் திண்ணையில் உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு எனக்கும் பாத்திரம் தேவைப்படும்ல அதுக்காக தான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் தான் பையன் சொல்கிறத அப்பா நம்மளுக்கும் இந்த நிலமை தான் வரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறான் நம்ம நம்ம அப்பாவுக்கு செஞ்சதை தான் நம்ம பையன் நாளைக்கு நம்மளுக்கும் செய்வான் அப்படின்னு நினச்சி திறந்துடுறான் இந்த கதையில் வர்றது என்னவோ உண்மைதாங்க தினை விதைத்தவன் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையாறுப்பான் அப்படின்னு அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம செய்கிற செயலுக்கான பலனை இந்த பிறவியிலே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே செய்வோம் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கதையில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி